இந்தியாவில் மிகப்பெரிய விலங்கியல் பூங்காவாக அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா உள்ளது. தமிழ்நாட்டின் இரண்டாவது வனவிலங்கு சரணாலயம் என்ற பெருமையை பெற்றுள்ளது. உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்து இந்த பூங்காவை சுற்றி பார்க்க வருகின்றனர். இந்த பூங்காவில் 2000-க்கும் மேற்பட்ட விலங்குகள் மற்றும் பறவைகள் இருக்கின்றன. தற்பொழுது பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை விடப்பட்டதாலும் உயிரியல் பூங்காவிற்கும் வரும் பார்வையாளர்கள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. மேலும் கோடை காலத்தை ஒட்டி வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதிலிருந்து விலங்குகளை பாதுகாக்க வண்டலூர் உயிரியல் பூங்காவில் உள்ள விலங்குகளுக்கு தேவையான சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக மனித குரங்கு வசிக்கும் பகுதிகளில் திறந்தவெளி ஷவர் குளியல், பறவைகளுக்கு இருப்பிடத்திற்கு சுற்றி சணல் கோணி அமைத்தல், இது போன்று சிங்கம் புலி நீந்தி குளிக்கும் தொட்டி வைக்கப்பட்டுள்ளது. காண்டா மிருகத்திற்கு ஷவர் குளியல் மற்றும் யானை ஷவர் குளியல் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நெருப்பு கோழி, ஒட்டகச்சிவிங்கி, வரி குதிரை போன்றவைகளுக்கு ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை தண்ணீர் சுழற்றி அடிக்கும் வகையில் குழாய்கள் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் பார்வையாளர்களின் வசதிக்காக ஆங்காங்கே தண்ணீர் குழாய்களும் அமைக்கப்பட்டுள்ளது. இது குறித்து வண்டலூர் உயிரியல் பூங்கா வனவிலங்கு மருத்துவர் ஸ்ரீதர் அவர்கள் கூறுகையில், இந்த கோடை காலத்தில் விலங்குகளை வந்து கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிறதுக்காக நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ், மேமல்ஸ்னு எல்லா வகையான விலங்குகளுக்குமே வந்து சிறப்பான ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம். அதில் பறவைகளுக்கு பார்த்திங்கன்னா கோணி பைகள், அந்த அவங்களோட கூண்டுகளை சுற்றி கோணி பைகள் கட்டி அதில் நீர் பீர்ச்சி அடிக்கிறது, இந்த வெயில் நேரத்தில் வர சூடான காற்று அதில் மோதி உள்ளே போக போகும்போது ஈரப்பதமாக போயிட்டு இந்த டெம்பரேச்சரையும் கொஞ்சம் கம்மி பண்ணி அவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஐஸ் கட்டியில் உறைய வச்ச பழங்கள் காய்கறிகள்லாம் வந்து ஐஸ் க்யூப்பில் ரெடி பண்ணி தருவோம். அதை வந்து அவங்க விளையாடிட்டே சாப்பிட்டு அது மேலே அந்த ஐஸ் கட்டியை தொட்டு ஃபீல் பண்ணி அந்த சில்னஸை வந்து இந்த வெயில் நேரத்தில் அனுபவித்து சாப்பிட்டு அவங்க இந்த வெப்பத்தோட கொடுமையிலேருந்து கொஞ்சம் வெளியே வந்துக்கிறாங்க. ரெப்டைல் வகைகளில் இந்த கிங்கோப்ரான்னு சொல்லக்கூடிய பாம்புகள்லாம் வந்து குளிர்ந்த பிரதேசத்தில் குளிர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய மாதிரியான விலங்குகள். ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஃபாகர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வச்சு நாங்கள் ஒரு ஹியூமிடிட்டியை வந்து 70 மேலேயும் டெம்பரேச்சர் 35 கீழே அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு உகந்த சூழ்நிலையை ஏற்படுத்தி தரோம். டிடி தமிழ் செய்திகளுக்காக செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஜி சுரேகா.